வணக்கம் நண்பர்களே, கார்த்தி சவுந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய படைப்பின் தலைப்பு வல்லவனுக்கு வல்லபி, பகுதி 36. குரல் கொடுப்பவர் கீர்த்தனா. அருண் தனது ஐஸ்கிரீமில் கவனமாக இருக்க பிரியாவிற்கும் சாந்திக்கும் தான் என்ன நடந்தது என்று புரியவில்லை. என்ன பண்ணின அஜய் அந்த பொண்ணை, உன்னைய அப்பப்போ பார்க்குது என்று ஆர்வம் தாங்காமல் பிரியா கேட்க, நான் தான் சொன்னனே அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லைன்னு என்று இயல்பாக தோலை குலுக்கிக் கொள்ள, நிஜமா நம்ப முடியல, எதுவும் மேஜிக் பண்ணீங்களா என்றாள் சாந்தியும். இருக்கலாம் என்று சிரித்தவன் இருவரையும் பார்த்து கண்ணடிக்க, உண்மையில் சில நொடிகள் அஜயை பார்த்தாள் சாந்தி. சொல்லு அஜய், என்ன பண்ணின என்று பிரியா அவனை உலுக்க, நீ லிசாதானான்னு கேட்டேன். அந்த பொண்ணு உனக்கு முன்னமே தெரியுமா அஜய்? யாருக்கு தெரியும் என்று சிரித்தபடி ஐஸ்கிரீம் சாப்பிட, அப்புறம் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இப்போ கிட்ட போய் பேசிட்டு வர எப்படி அஜய்? அவ பேர் என்னவா இருந்தா என்ன, நான் லிசான்னு கூப்பிட்டேன். அவளுக்கு அவளைத்தான் நான் கூப்பிட்டேன்னு தெரியும். அவ டேபிள் கிட்ட போய் எவ்வளோ நேரம் கூப்பிடுற லிசா, கண்டுக்கவே மாட்டேங்கிற, உனக்கு என்ன அவ்வளோ கோபம்னு சொன்னேன். அவன் என் பேர் லிசா இல்லை ஸ்வப்னான்னு சொன்னான். அப்புறம் அப்புறம் என்ன, ஓ சாரின்னு சொன்னேன். அஜய், சாரி சொன்னதுக்கா இவ்வளோ நேரம் உன்னையே பார்க்குறா என்று பிரியா ஐகிற, கூடவே இன்னொன்னு சொன்னேன், லிசா என்னோட ஃப்ரெண்டு, அவளுக்கு நான் அவள் காதலை ஏற்றுக்கலன்னு கோபம். இப்போ வரை என் கூட பேசுறதில்ல, இப்போவும் அவத்தான் கோபமாக என்கிட்ட பேசாமல் முகத்தை திருப்புறான்னு நினச்சேன். சாரி, பட் நீ லிசா மாதிரியே தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த. அப்புறம் அப்புறம் என்ன, இப்போ அவளை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு யோசிச்சிருப்பா, அதனால இப்போ என்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு என்னை பார்க்குறா. அப்படியே பிக்கப் ஆகிடும், இன்னும் ஒரு தடவை பார்த்தா போதும் விழுந்துடுவா. அவளுக்கு இப்போ என்னை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும்னு ஒரு எண்ணம் உருவாகியிருக்கும் என்று தோலை குலுக்க, பிரியா ஆவென்று வாயை பிளக்க சாந்தி வாயில் கையை வைத்து மூடினாள். அடப்பாவி என்று பிரியா சொல்ல, பெட்டில் நான் வின் பண்ணிட்டேன், ஸோ நிஷா ஐ வில் ட்ராப் யூ என்று கட்டை விரலை உயர்த்தி காண்பித்தான். மச்சக்காரன்தான் நீ என்று பிரியா சொல்ல, நோ நாட் ரியலி என்று நிஷாவை ஆழமாக பார்த்தபடி சொன்னான். நிஷாவிற்கு அவன் தன்னை ஏன் பார்க்கிறான் என்று புரிந்தது. பிரியாவோ நிஷாவனுக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தத்தில் சொல்கிறான் என்று நினைத்து கொண்டாள். மூவரும் வெகுநேரம் இயல்பாக பேசிக் கொண்டிருக்க, அந்த சிகப்பு உடை அணிந்த பெண் கிளம்பும் நேரம் இவர்களது மேஜை வழியே கடந்து செல்வது போல நடந்தவள் கைக்குட்டையை தவறவிட அஜய் அதை எடுத்து கொடுத்தான். தேங்க்ஸ் என்று அவனை பார்த்து புன்னகைக்க, இட்ஸ் ஓகே ஐம் அஜய், சாரி நான் லிசான்னு நினைச்சிட்டேன் என்று மறுபடியும் சொன்னான். ஹாஹா, இவன் ஃபுல் ஃபார்ம்ல இறங்கிட்டான் போல என்று நினைத்த சாந்தி, கிளம்பலாமா பிரியா, வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சமைக்கணும் வேற என்றாள் பிரியாவிடம் திரும்பி. அஜய் லிசாவிடம் பேசி அவளை வழி அனுப்பி விட்டு அமர, செம்மையாக தான் இருக்கிறான் இந்த லிஷா என்றாள் பிரியா. லிசா இல்லை ஸ்வப்னா என்று அட்டகாசமாக சிரித்தான் அருண். சாந்திக்கு காலையில் எழுந்து குளித்து எண்ணெய் வழிய தலை சீவி திருநீர் பூசிக்கொண்டு ஒரு லுங்கியும் அரைக்கை சட்டையுமாக தங்கள் வீட்டில் மாடுகளுக்கு பால் கறக்கும் அருண்தான் இந்த அஜயா என்று அத்தனை பிரமிப்பாக இருந்தது. அவனுக்கு தேவை என்றால் நுனிநாக்கில் ஆங்கிலம், இஷ்டப்படி வாழ்க்கை, அவனுக்கு தேவை என்றால் மொத்தமாக கிராமத்தான் என்று உண்மையில் அருணை பார்த்து வியக்கவே முடிந்தது. ஒரு வழியாக தோழிகள் இருவரும் விடைபெற அவர்கள் பேசியபடி சவாலில் ஜெயித்ததால் நிஷாவும் அருவும் ஒன்றாக கிளம்பினர். பிரியா அவர்களை வழியனுப்பிவிட்டு தனது அறைக்கு திரும்ப மொத்தமாக 10 நிமிடங்கள் கூட தாண்டி இருக்காது. சாந்தி குளிரில் நடுங்க ஆரம்பித்திருந்தாள். அஜய் என்று தயங்கி தயங்கி அழைக்க, அருண் என்றான் கர்வமாக. கொஞ்சம் வண்டியை நிறுத்துறீங்களா ப்ளீஸ் என்றதும் யோசனையாக, என்னாச்சு என்றான் வண்டியை ஓரம் கட்டி. இல்லை குளிருது, நீங்கள் பைக்கை வேகமாக ஓட்டுறீங்க, என்னால் குளிர் தாங்க முடியலை, துப்பட்டா வச்சு கட்டிக்கிறேன் என்றாள். ஜர்க்கின் போட்டுக்கிறியா என்று தான் அணிந்திருந்த ஜர்க்கினை கழட்ட, இல்லை வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப குளிரும் என்று மறுத்துவிட, எனக்கு பழகிடுச்சு நீ போட்டுக்கோ என்று கழட்டி அவளுக்கு கொடுத்தான். இருவரும் வீடு வந்து சேர்ந்தபோது 8 என்று காட்டியது. வீட்டிற்குள் நுழைந்த சாந்தி சமையல் வேலை இருப்பதால் அவசரமாக அறைக்குள் நுழைய போக, நிஷா என்று அழைத்தான் அருண். ஆ சொல்லுங்க என்று திரும்புவதற்குள் அவளுக்கு மிக மிக அருகே வந்து நின்றிருந்தான். என்ன ஏதாச்சும் வேணுமா என்று அவள் ஒரு அடி பின்னால் எடுத்து வைக்க, ஆம் என்று அழுத்தமாக தலையை ஆட்டியவன் ஜர்க்கினின் ஜிப்பில் கையை வைத்து அதனை கழட்ட அவள் அப்படியே நின்றாள். அவன் பார்வையில் என்ன இருந்தது என்று தெரியவில்லை, ஆனால் நிச்சயம் அந்த பார்வையை சந்திக்க முடியவில்லை என்பதால் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொள்ள அருண் தனது ஜர்க்கினை தானே அவளிடமிருந்து கழட்டி எடுத்துச் சென்றான். அருண் சென்ற சில நிமிடங்கள் கழித்தே தனது உணர்விற்கு வந்தவள் சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று மட்டுமே நினைத்து கொண்டாள். இரவு உணவை முடித்துவிட்டு இருவரும் நிம்மதியில் அல்ல அலுப்பில் தூங்கி போனார்கள். அதன் பின்னான நாட்களில் சாந்திக்கு வேலை தேடுவதும் அவ்வப்போது பிரியாவை சந்திப்பதும் என்று நாட்கள் நகர கிட்டத்தட்ட 1 மாதம் கழிந்து ஒரு நாள் மாலை நேரம் அருணின் வருகைக்காக காத்திருந்தாள்.
அருண் வீடு திரும்ப 7 மணி ஆகிவிட்டது என்றாலும் இப்போதே அவனிடம் பேசிவிட வேண்டும் என்று யோசித்து அவனது அறைக்குள் செல்ல அங்கே அவன் குளியலறையில் நின்றான். சரி, அவன் குளித்து முடித்து வரட்டும் என்று எண்ணியபடி அறையை விட்டு வெளியேறும் நேரம் அருண் வெளியே வந்தான். வந்தவன் அறைக்குள் இருந்து சாந்தி வெளியேறுவதை கவனிக்க சத்தம் கேட்டு அவளும் திரும்பியிருந்தாள். ஏதாச்சும் வேணுமா நிஷா என்றான் தலையை துவட்டியபடி. இல்லை, பேசணும் என்று சொல்ல சரியிரு என்று படுக்கையை கை காட்ட அவள் பொறுமையாக போய் படுக்கையில் அமர்ந்தாள். அருண் இரவு அணியும் மெலிதான உடையில் வந்து அவள் அருகே அமர சாந்தியினும் நகக்கண்களைத்தான் ஆராய்ந்து கொண்டிருந்தாள். நான் வந்துட்டேன், இப்போ பேசலாம் என்றான் அருண். எனக்கு வேலை கிடச்சிருச்சு, அதை சொல்லத்தான் வந்தேன். இங்கே தான் ஒயிட் பில்டில், ஜூபிட்டர் நெட்வொர்க்ஸ் கம்பெனியில் என்று தகவல் சொல்ல சந்தோஷம், கங்க்ராட்ஸ் என்று புன்னகைத்தான். சாந்தி அதற்கு நன்றி சொல்லாமல் இன்னும் அமைதியாக இருக்க வேற எதுவும் சொல்லணுமா என்று கேட்டான். அருணின் கண்களை நேராக பார்த்தவள் நான் ஹாஸ்டலில் தங்கலாம்னு என்று இழுக்க உன் இஷ்டம் என்றான். எப்போதும் சொல்வது போல இப்போதும் உங்களுக்கு வருத்தம் எதுவும்? அதெல்லாம் ஒன்றுமில்ல. எப்போ ஷிஃப்ட் பண்ணுற? நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? ஐயோ இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம். இந்த வாரம் அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்டலில் இடம் இல்லை. அடுத்த வாரம் ஒருத்தவங்க காலி பண்ணுறாங்களாம், அதனால் அது வரைக்கும் என்று இழுக்க நீ எப்பவுமே இங்கே இருந்தால் கூட எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டான். அதன் பின் நிஷா தனது அறைக்குள் கிளம்புவாள் என்று நினைக்க அவளோ அங்கேயே அமர்ந்திருந்தாள். சில நிமிடங்கள் கழித்து இருந்த தைரியமெல்லாம் ஒன்று திரட்டி அவனை பார்த்து எனக்கு அத்தைக்கிட்ட பேசணும் என்றாள். நம்ம என்றவன் ஆரம்பிப்பதற்குள் அவங்க மேலே பாசம் வைக்கிறதுக்கு நமக்குள்ள உறவு இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? யாரோ ரோட்டில் போகிறவங்க வரவங்க மேலே நம்ம கரிசனியாக இருக்கிறோமே, அது மாதிரி தான் இருக்கக்கூடாதா என்றால் ஆதங்கமாக. உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசினியா என்று கேட்க எனக்கு விருப்பம் இல்லை, தோணும்போது நானே பேசிக்குவேன். அவங்களுக்கு தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் பிரிய போகிறோம்னு? தெரியாது, எனக்கும் சொல்லணும்னு தோணலை. எப்போ தோணும்? எனக்கு அத்தைக்கிட்ட கண்டிப்பாக பேசணும். அது நீ எடுத்திருக்கிற முடிவில் நடக்க சாத்தியமில்லை என்றான் மறுபடியும். ஏன் இவ்வளோ சேடிஸ்டாக இருக்கீங்க என்று கோபமாக கேட்க சேடிஸ்ட் தான், என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மா வேணும்னு சொல்கிற பொண்ணு கூட நான் வாழலன்னு தெரிஞ்சால் என்னோடய அப்பா அம்மா அதை நினச்சி நினச்சி உடஞ்சி போயிடுவாங்க. அதுக்கு நான் சேடிஸ்டாகவே இருக்கலாம், தப்பில்லை என்றான் சாதாரணமாக. நம்ம வாழ முடியுமா, உங்களுக்கு இஷ்டமா என்று கேட்டால் அதற்கு பதிலாக முடியாதுன்னு முன்னாடி தோணுச்சு, இப்போ தெரியலன்னு தான் சொல்லணும். அப்படின்னா உன் மேலே கோபம் இல்லை அதே சமயம் என்று இழுக்க அதே சமயம் என்று கேள்வியாக அவனை பார்த்தாள். எதுவும் தோணலை, நீ மாறிட்டியா இல்லை நான் மாறிட்டேனான்னு தெரியல, ஆனால் நமக்குள்ளே இருந்த ஒரு கனெக்ட் இப்போ இல்லை என்றான். தொடரும் அன்புடன் கார்த்தி சௌந்தர்.